கல்கி 2898 AD டேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா நாக அஸ்வின் தான் இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்காங்கன்னா கமலஹாசன், பிரபாஸ் அமிதாப் பச்சன், தீபிகா பாடுகோன், அதர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ட்ரைலரோட ஓப்பனிங்லேயே உலகத்தோட முதல் நகரம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆனவுடனே அடுத்த கட்டில் உலகத்தோட கடைசி நகரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. உலகத்தில் இருக்க மொத்த தண்ணீரும் வந்து இல்லாமல் போய் ஒரு வறட்சி ஏற்படும். ஸோ ஒரு ஷாட்டில் கூட ஒரு வெறும் ஒரு இலை மட்டும் தான் இருக்கும், சுற்றி எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியில் இருக்கும். ஸோ அப்போது ஒரு இடத்துல வந்து தண்ணீரை வந்து ஒரு டனல் மாதிரி ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை கூட ஒருத்தர் காமிச்சு மொத்த தண்ணியை உறிஞ்சிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ மேஜர் ப்ராப்ளம் அங்கே வந்து தண்ணியாக தான் இருக்கும்னு சொல்கிற மாதிரி பிரச்சனையை யூஸ் பண்ணி, அதாவது ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே ஒரு பிரச்சனையாக கூட பேஸ் பண்ணி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அங்கே இருக்கிற ஒரு நகரத்தை சுப்ரீம் யாஸ்கின் தான் வந்து அந்த இடத்த ஃபுல்லாக அவங்க வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு கடவுளாக இருக்காரு. நான் மொத்தத்தையும் அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்னண்டா, அதாவது ஆபத்தா ஒருத்தர் வராது. அதாவது பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. சோ அந்த பிரெக்னண்டா இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லு ஒண்ணு இருக்கும். 6000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கல்லு வந்து மின்ன ஆரம்பிக்கும். அது எதனால மின்னுதுன்னா கடவுள் வந்து குழந்தையா வந்து இந்த உலகத்துல பிறக்க போறாரு. அவர் பிறக்கறதால என்ன ஆக போதும் பாத்தீங்கன்னா இந்த சுப்ரீம் யாஸ்கினோட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அழிக்க போறாரு, அழிச்சு இந்த உலகத்தை காப்பாத்த போறாரு. சோ அவர் பிறக்கறதால இந்த சுப்ரீம் யாஸ்கினுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையில இருந்து அவன் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா பிரபாசை வந்து அனுப்பி தீபிகா படுகோனை அங்க இருந்து கடத்தி இவர் கொண்டு வரதுக்காக பிரபாஸ் அனுப்புறாரு. பிரபாஸ் யாருன்னா அங்க இருக்கிற ஒரு போர் வீரன்லயே ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு வீரன். முக்கியமா சொன்னா எல்லா கேஜெட்ஸையும் யூஸ் பண்ணுவான். கடைசியில் பார்த்தா ரேட்டிங் கூட ஒரு இடத்துல பத்தி பேசியிருப்பாங்க. சோ அந்த டைம்ல வந்து நம்ம பிரபாசம் வந்து அசைன்மெண்ட்டை வந்து கிளியர் பண்றதுக்காக வந்து போற டைம்ல தான் நம்ம அமிதாப் பச்சன் வந்து தீபிகா படுகோனுக்கு வந்து ஒரு பாடி கார்டா இருந்து
ஒரு ஆட் பண்ணிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா ஆனோ டொமினி, இது லத்தீன் மொழியில வந்து இதோட பேர் வந்து வச்சிருக்காங்க. ஆனா இதோட எக்ஸாக்டான தமிழ் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரின் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுள் தான் வந்து திரும்பியும் வந்து பிறக்கிறாரு, அவர் பிறந்து இந்த உலகத்தை வந்து தீய சக்தியில இருந்து காப்பாற்ற போறான்ற விஷயத்தை தான் ஒரு மெயின் லைன் ஸ்டோரியா வந்து இந்த ட்ரைலர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கடவுள் வந்து குழந்தையா பிறக்குறதால சுப்ரீம் வியாஸ்க்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் அதை அவர் முன்னாடி கெஸ் பண்ணதெல்லாம் தீபிகா படுகன் பிரெக்னண்டா அதை தெரிஞ்சு அவங்களை கடத்துறதுக்காக அந்த குழந்தையை கொல்றதுக்காக தான் வந்து சுப்ரீம் வியாஸ்கின் வந்து அவரை வந்து அனுப்பியிருக்காரு. ஒரு கடத்துக்கு மேல அவர் ரியலைஸ் பண்ணுவாரா இல்லையான்றதுதான் இது ஃபுல் படத்தோட ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரியா கூட இருக்கலாம். டெஃபினட்டா இந்த படம் பிரபாஸோட ஒரு கரியர்ல ஒரு பெரிய பிளஸ் தான் அமையும். TNEG சொல்ற ஒரு கம்பெனி தான் இந்த படத்துக்கு வந்து VFX பண்ணிருக்காங்க. இவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் பத்தி சொல்லணும்னா த ஃபிளாஷ், ஃபாஸ்டெக்ஸ், அக்வாமன் போன்ற படங்களுக்கு வந்து VFX ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ சேசம் சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு ஃபிலிம் இருக்கும், அந்த படத்துக்கு 750 ஷார்ட்ஸ் வந்து இவங்க VFX ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படங்களில் வந்து நம்ம VFX பார்த்தாலே இந்த படத்துக்கு அதோட அதிகமாகவே குவாலிட்டி மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ VFX வைஸாக படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ கண்டென்ட் வைஸாக படம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றத படம் வந்த பிறகு தான் முழுசாக என்ன நடக்குதுன்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த டிகோடிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.